ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கிய சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய சமையல் சேனல்ல வந்து பார்த்தோம்னா ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் வருங்க, அதை சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எவ்வளவோ பேர் வந்து நம்மளுடைய உடல் எடையை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், அதாவது வயதுக்கேற்ப வெயிட் வந்து இருக்கணும், அதுக்கு மீறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம வந்து எப்படி சொல்றது, மீற விடக்கூடாது. அதாவது நம்ம உணவு பழக்கத்தை வச்சே வந்து, அதாவது உணவு கட்டுப்பாடு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, காலையில வந்து ஏதாவது காய்கறி சாப்பிட்டு அந்த மாதிரி ஏதாவது உணவு முறைகளை நம்ம வந்து மாத்திட்டு இந்த மாதிரி கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா உடல் எடையை வந்து நமக்கு அதிகரிக்கவே அதிகரிக்காதுங்க. நார்மலான வெயிட், அதாவது வயதுக்கேற்ப வெயிட் வந்து தாராளமா வந்து கரெக்டா ஃபிட்டா இருக்கும். உணவு முறைகளை வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் செய்யற இந்த டிப்ஸை வந்து மறக்காம நீங்க வீட்டுல பண்ணி பாருங்க, உங்களுடைய உடல் எடை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா குறையுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் அடி வயிற்றுல தேங்கி இருக்கும் பாத்தீங்களா, அடி வயிற்று சதை, அதை வந்து பாத்தீங்கன்னா கரைச்சி வெளியில கொண்டு வந்துடும். நான் அதாவது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க, நான் இதுல சொல்ற அதே மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க. அது போக வந்து என்னெல்லாம் சாப்பிடணும், நீங்க என்ன டயட் எல்லாம் இருக்கணும், அந்த மாதிரி நான் டீட்டெயிலா சொல்றேன். அதுதான் டயட் எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான், நான் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெருசான இல்லைங்க, தக்காளி, இந்த ரெண்டே ரெண்டு தக்காளி போதுங்க நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு. நம்ப முடியுமா, நம்ம தினமும் தான் வந்து உணவுல வந்து தக்காளி சேர்க்கிறோம், எந்த குழம்பா இருக்கட்டும் இல்ல ஏதாவது கூட்டா இருக்கட்டும் கிரேவியா இருக்கட்டும் எதுனால நம்ம வந்து தக்காளி சேர்க்காம இருக்கவே மாட்டோம். அப்ப நாங்க தக்காளி தான் எடுத்துக்கிறோமே, உடல் எடையும் குறைய மாட்டேது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி ஆனா கரெக்டான முறையில எடுத்துக்கிறோம்னு சொல்றேன். அதாவது நம்ம குழம்பெல்லாம் சேர்க்கத்தான் செய்யறோம், சமையலையும் சேர்க்கத்தான் செய்யறோம், ஆனா இந்த மெத்தட்ல நீங்க வந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தக்காளியை மட்டும் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, உடல் எடையை வந்து குறைக்க முடியாது. இது கூட இன்னும் சில பொருட்கள்லாம் நம்ம வந்து சேர்க்கணும், அப்புறம் தான் வந்து உடல் எடை வந்து சீக்கிரமா குறையும். அது மட்டும் இல்லைங்க, மெயினா பார்த்தோம்னா அந்த பெண்களுக்கு இருக்கிற மாதிரி ஆண்களுக்கு வந்து இடுப்புல வந்து மடிப்பு இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரைஞ்சி வெளியில் வந்துடும், பின்பக்க சரி. அதுக்கப்புறம் பிரசவித்த பெண்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா வந்து ஒரு வெயிட் வந்து பெண்களுக்கு வந்து அதிகரிக்கும், அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது தாராளமா எடுத்துக்கலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாதுங்க. இப்ப வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் அடுப்பை பத்த வச்சுட்டு இதுல வந்து ஒரு வானொலி வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம மிளகு எடுத்துக்கிறோம். மிளகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இருக்குங்க மிளகு எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஜீரகம், அதாவது சின்ன ஜீரகம் இருக்கு பாத்தீங்கன்னா அது. மிளகு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுதான் ஜீரகமும் எடுத்திருக்கேன். இது கூடயே வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததான் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் தாங்க மெயின், நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம இது சேர்த்தோம், மிளகும் ஜீரகமும். இது வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்பூன் சேர்க்கணும், அதாவது ஒரு மடங்கு அதிகமா இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா பார்லி அரிசி, இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல கூட பாத்தீங்கன்னாலும் கிடைக்கும் கட்டாயம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடைகளிலுமே வந்து இது கிடைக்குது பார்லி அரிசி வந்து பாத்தீங்கன்னா. உண்மையிலே பார்லி அரிசியை நம்ம வச்சு ஒரு உடல் எடை குறையணும் அப்படின்னு நினைச்சு நம்ம யூஸ் பண்ணாலும் உண்மையிலேயே வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. இந்த பார்லி அரிசியை வச்சு இன்னும் நிறைய மெத்தட் இருக்கு, அதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோ வரும், மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. இதை வந்து நல்லா வந்து வறுத்துடணும், நல்லா கருது விடாம இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து மாறிடுச்சுங்க. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கலர் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, நல்லாவே இந்த பார்லியோட ஒயிட் கலர் வந்து லைட்டா வந்து மாறிடுச்சு. இந்த அளவு தான் நல்லா வறுக்கணும். அதுக்கு கறி விட்டுறோம், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஆற வச்சிடலாம். நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஆறிடுச்சு, நல்லா வந்து இதை நம்ம அரைச்சி நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது பார்லி அரிசி 4 ஸ்பூனு, 2 ஸ்பூனு மிளகு, 2 ஸ்பூனு ஜீரகம், அதாவது சின்ன ஜீரகம், இந்த மூணுமே வறுத்து நம்ம இதை பொடி பண்ண போறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா
பொடி பண்ணிட்டோம் பாத்தீங்களா, இந்த அளவு கிடைச்சிருக்கு நமக்கு வந்து பொடி. இது வந்து ஒருத்தருக்கு எந்த டைமிங்ல சாப்பிடணும் சொல்றேன். இப்ப வந்து இப்ப நம்ம ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த மேல உள்ளதை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி உள்ளவங்க வந்து இதை சாப்பிட்டு பாருங்க, மூட்டு வலி வந்து கொஞ்சம் அதிகமாகற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து தக்காளி வந்து சேர்க்க வேணாம். அதாவது ஒரு 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க, 20ல இருந்து 30 வயசுக்கு உள்ளவங்க இது தவிரமா வந்து ரெண்டு தக்காளி பழம் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு வயசு கூட இருந்ததுன்னா 40 வயசுக்கு மேல அப்படி இருக்கிறவங்கன்னா நீங்க வந்து தக்காளி வந்து ரெண்டு சேர்க்க வேணாம், ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கிட்டாலே போதும். நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிடறதுக்காக வந்து நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன். இதுவும் வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம். இதுல வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சிட்டோம், அதை வந்து நம்ம வடிகட்டிடலாம். அதாவது தண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 டம்ளர் அளவு வந்து நம்ம வந்து சார் எடுத்துருக்கோம், தக்காளி ஜூஸ் தான். அடுத்தது நம்ம வந்து பொடி பண்ணோம் பாத்தீங்களா, மிளகு ஜீரகம் அந்த பாட்டில் அரிசி, அதுல இருந்து ஒருத்தருக்குன்னா இந்த அளவு போதுங்க ஒரு ஸ்பூன். நான் ரெண்டு பேத்துக்கு பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் இதுல நான் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா அந்த கட்டி எதுவுமே வந்து இல்லாம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு டம்ளர் கூட நல்லா வச்சு ஆத்திடுறோம். அவ்வளவுதாங்க. இதை எந்த டைமிங்ல அப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டான உணவு கட்டுப்பாடோட இருங்க, அதாவது தேவையற்ற நேரங்கள்ல சாப்பிடாதீங்க. அப்படி என்னங்க தேவையற்ற நேரத்துல வந்து சாப்பிடக்கூடாது என்ன சொல்றது புரியுதுன்னா, அதாவது ஒரு நாளைக்கு 3 நேரம்தான் நம்ம சாப்பிட்ற டைம், அதாவது காலையில மதியம் இரவு அந்த டைம் மட்டும்தான் சாப்பிடணும். ஊட வந்து டீயோ வடையோ காஃபியோ எதுவுமே எடுத்துக்க கூடாதுங்க. எண்ணெயில பொறிச்ச பதார்த்தங்கள் மெயினா வந்து சாப்பிடாதுங்க. அதுக்கப்புறம் வந்து பால் சம்பந்தப்பட்ட உணவுகள், அதுக்கப்புறம் வந்து இனிப்பு சம்பந்தப்பட்ட உணவுகள் இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. அசைவம் சாப்பிட்றது கூட முடிஞ்ச அளவு தவிர்க்க முடிஞ்ச தவிர்த்துருங்க. அது கூடயே வந்து இந்தது வந்து காலையில குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க நைட் தூங்கப்பற போல குடிக்கலாம், இல்ல மதியத்தை வெறும் வயிற்றுலதான் குடிக்கணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்க காலைல சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பிடறதுக்கு முன்னாடி கேப் கிடைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 11 மணி இல்ல 11:30 மேல அந்த டைம்ல கூட நீங்க இந்த சூப்பு அதாவது இந்த ஜூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நல்லா வேற லெவல்ல இருக்குங்க. ரிசல்ட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருந்துட்டு. டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா டிஃபரன் எல்லாம் தெரியல, ரசம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரிதான் தெரியுது. இது நம்ம அடுப்புல வச்சு காய்ச்சினா கூட ஒரு சூப்பு மாதிரி மாறிடும். இது நம்ம ஜூஸ் அடுப்புல வச்சு காய்ச்சோம்னா அதுவே சூப்பு. அப்ப அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா அது வந்து சளித்தொல்லையே நீக்கும். இனி வந்து இதை பத்தி டீட்டெயிலா சொல்லிக்கிட்டே போறோம். இதை குடிச்சிட்டு முடிஞ்சா உங்களால தினமும் வந்து உணவு கட்டுப்பாட்டோட நீங்க நடைப்பயிற்சி செய்யுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1-2 மணி நேரமாவது நடங்க. அப்படி ஜிம்முக்கு போறவங்க ஜிம்முக்கு தரலாமா போகலாம். உண்மையா ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறையாம லைக் பண்ணுங்க. இது போன்ற இன்னொரு வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடா ஏதாவது வீடியோ இருந்தா மறக்காம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.